Filmify பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய ஹாய். நம்ம சினிமா சைட்ல ஒரு படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. படம் யாருதுன்னு பார்த்தோம்னா நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷோடைய 51வது படம். படத்தினுடைய டைட்டில் பார்த்தோடனே குபேரான் வச்சிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு காவியம் கலந்த கதையாக தான் இது இருக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கும் இருந்துச்சு. சரின்னு ஃபர்ஸ்ட் லுக் வீடியோவை போட்டால் ஆரம்பத்தில் டேரக்டர் பேர், யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க எல்லாமே போயிட்டு ஃபர்ஸ்ட் லுக்கோடைய அந்த ஒரு மோஷன் பிக்சர்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க பார்க்க ஒரு பெரிய ஒரு வால் இருக்குது. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா நான் அந்த அன்னபூரணி கதையை வந்து ஒரு வாலில் வந்து ஒரு பிக்சராக வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அந்த கதை வந்து நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மகாதேவ், நம்ம சிவனே வந்துட்டு அன்னபூரணிக்கிட்ட கையேந்தின ஒரு கதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது அந்த கதையை வந்து நான் இப்போ இங்கே சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் பூமியில் வந்து பெரும் பஞ்சம் வந்து ஏற்பட்டதாகவும், பஞ்சம் ஏற்பட்ட சமயத்தில் மக்கள்லாம் வந்துட்டு பிரம்மா கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் வேண்டுறாங்க, எப்படியாவது இந்த பஞ்சத்தை வந்து தீர்த்து கொடுத்துருங்க, எங்களால் வந்து சமாளிக்க முடியல, எங்கள் குடும்பங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு அப்படின்னு வேண்டும் போது அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் ஆழ்ந்த ஒரு தியானத்தில் ஒரு யோகாவில் இருக்கிற சிவனை போயிட்டு எழுப்புறாங்க. எழுப்பி பூமியில இருக்கிற மக்கள்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க சிவனே, நீங்க தான் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம பார்வதி தேவி வந்து அன்னபூரணி அவதாரம் எடுத்திருக்காங்க. அந்த அன்னபூரணி கிட்ட போயிட்டு நம்ம சிவனே கையேந்தி சாப்பாடு வந்து கேட்கிறாரு, அன்னம் வந்து கேட்கிறாரு. அப்போ அன்னபூரணியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு எடுத்து கொடுக்க எடுத்து கொடுக்க பூமியில இருக்கிற பஞ்சமும் வந்துட்டு சரியாயிடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லுக்ல அந்த ஒரு செவத்துல பாக்குற பிக்சர்னுடைய கதை. இந்த கதையை அப்படியே ஸ்லோ மோஷன்ல இப்படி திரும்பி காமிக்கிறாங்க. ஒரு பர்சன் வந்து நின்று பார்த்துட்டு லுக் இந்த பக்கம் திரும்புறாரு, திருப்பினா அது தனுஷ். தனுஷ் இருக்கிற கெட்டப்போ கிட்டத்தட்ட ரொம்ப பஞ்சத்துல அடிபட்டு சரியான சட்டை சரியான சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நபரா தான் வந்து அவருடைய கேரக்டர் வந்து போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்காரன் வேடம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ குபேரா அப்படின்ற இந்த டைட்டிலுக்கும் பின்னாடி அந்த செவத்துல இருக்க பிக்சருக்கும் தனுஷோடைய கேரக்டருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படின்றதுதான் இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். இந்த குபேரா அப்படின்ற ஒரு பெயருக்கான காரணம் என்ன? குபேரா அப்படின்றது நம்ம எல்லாருமே யூஸ்வலா கும்பிடுற குபேர சுவாமி. அவர்கிட்ட நிறைய பணம் காசு பொண்ணு பொருள்னு எல்லாமே இருக்கும். பெருமாள் வந்து குபேரன் கிட்ட கடன் வாங்கி தான் பத்மாவதி தாயாரை வந்து கல்யாணம் பண்ணாரு அப்படின்ற ஒரு கதை கூட இருக்கு. இந்த படத்தினுடைய டைட்டில் பார்த்தோம்னா ஒரு கடவுள் பெயரை குறிப்பிடுது குபேரான்னு. அதுவே இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல அந்த மோஷன் பிக்சர் அந்த வால்ல இருக்கிற பிக்சர் பாத்தீங்கன்னா ஒரு காவியத்தை சொல்ற விதமா ஒரு பிக்சர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கேரக்டர் தனுஷோடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பிச்சைக்காரன் ஒரு கெட்டப்ல இருக்காரு. பிச்சைக்காரன் கூட சொல்ல முடியல, இன்னும் ரொம்ப யோசிக்க போனா ஒரு துறவி, அதாவது கடவுளுக்காக எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சுட்டு கடவுளுக்காகவே இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரா கூட எனக்கு வந்து கற்பனை பண்ண முடியுது அவரை பார்க்கும் போது. அப்போ இந்த படத்தை காவியத்தின் மூலமா ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்களை கம்பேர் பண்ணி ஒரு மெசேஜ் டெலிவர் பண்ண போற படமா இருக்குமா, அப்படி இல்லைன்னா முழுக்க முழுக்க ஒரு மித்தாலஜிக்கல் அதாவது கடவுள் வாழ்ந்த பீரியட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் மாதிரி இந்த படம் வந்து வரப்போதா அப்படின்றத இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால சொல்ல முடியும். ஜென்ரலாவேங்க நம்ம தனுஷோடைய ரீசன்ட் லைன்அப்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் கொடுப்பாரு. வாத்தியா இருக்கட்டும், இப்போ வந்த கேப்டன் மில்லரா இருக்கட்டும், அடுத்து வரப்போற ராயனா இருக்கட்டும், இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் நம்ம குபேராவா இருக்கட்டும், ஒவ்வொன்றத்துலையுமே வந்து ஒவ்வொரு அவதாரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தனுஷை பொறுத்த வரைக்கும் அவருடைய கெரியர்ல அவர் நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. அந்த வேரியேஷன்ல ஒன்னா தான் நான் குபேராவை பார்க்குறேன். குபேரா படத்தினுடைய டைரக்டர் சேகர் கமுலா. இவரு தெலுங்குல வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல வந்து இவர் பண்ண ஒர்க்ஸ் ஒன்னே ஒண்ணுதான், இனிது இனிது படம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த படத்துல இவர் வந்து ஸ்டோரி எழுதியிருக்காரு. மற்றபடி தமிழ்ல இவர் பண்ண போற ஃபர்ஸ்ட் டைரக்ஷனல் மூவி வந்து குபேரா தான். தெலுங்கு டைரக்டர்னாலே அவங்க தமிழ்ல ஒரு படம் கொடுக்க போறதா இருந்தாலும் அவங்க எடுக்கிற படம் வந்து கடைசியா அவுட் வரும்போது அது வந்து ஏதோ ஒரு ஆந்திரா ஸ்டைல இருக்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபீல் ஆயிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு, வாரிசு அப்படின்னு கூட நான் சொல்லலாம். பட் இந்த படம் வந்து ஒரு மெத்தாலஜிக்கல் பேஸ்டு ஃபிலிமா நம்ம கண்ணுக்கு இப்ப தென்படுறதுனால அப்படி இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு தாட் இருந்தாலும் ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு கூட யோசிக்க வைக்குதுங்க. நெக்ஸ்ட் இந்த படத்துல ஹீரோயின் யாருன்னு கேட்டோம்னா ராஷ்மிகா மந்தனா.
கொஞ்சம் ரீசென்ட் டேஸாகவே பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மண்டனை பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸு நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வந்து பரப்பிட்டுருக்கு. ஆனால் என்ன தான் நடந்தாலும் நம்ம தலைவி வந்து அதை பற்றிலாம் பெருசாக வரி பண்ணிக்காம அவங்களுடைய ட்ரிப்ஸில் மட்டுமே வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக ஒர்க் பண்ண போகிறாங்க போல. இந்த படத்தில் தனுஷ் வந்து ஒரு பெக்கர் ரேஞ்சுக்கான ஒரு கெட்டப்பில் இருக்காரு. அப்போ ராஷ்மிகா மந்தனா வந்து இந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டரில் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி கூட எனக்கு வந்திருக்கு. இவங்களை தாண்டி நம்ம கிங் நாகார்ஜுனா இந்த படத்தில் இருக்காரு. அண்ட் மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம டிஎஸ்பி. இவருடைய மியூசிக் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். அதுவும் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் டிஎஸ்பி வந்து நம்ம அனிருத் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட போகிறாரு. கண்டிப்பாக பிஜிஎம்லாம் அடிச்சு நொறுக்குவார், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ரீசெண்டாக பாருங்க, மஞ்சுமேல் பாய்ஸ் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆன படம். ஏதோ ஒரு ஃப்ளோவில் அது தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே அந்த படம் நம்ம ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மற்ற லாங்குவேஜஸ் ஃபிலிம்ஸ்க்கும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நிறைய இடம் இருக்குது அப்படின்றது தான். அப்படி இருக்கும்போது ஒரு தெலுங்கு டைரக்டர் ஒரு தமிழில் அசுரனாக இருக்க ஒரு நடிகரை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு. அதுவும் சாதாரண படம் கிடையாது, பேன் இந்தியா லெவலில் ஒரு பேன் இந்தியன் ஃபிலிமை வந்து எடுக்க போகிறாருன்னா, அப்போ அந்த படம் எந்த அளவுக்கு உலகம் முழுக்க போய் சேரும் அப்படின்றத நம்ம இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கான ஹிடன் டீடைல்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் குபேராவுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்து ஏதாவது ஹிடன் டீடைல்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். ஒரு காவியத்தின் இதுதான் கன்ஃபியூஸ் ஆகுது, எப்படி சொல்றதுன்னு தெரியல. சேதுவா மாற சரி, நீங்க குறுகுன்னு பாக்காதீங்க, திரும்புங்க, நான் பேசிடுறேன். லாட்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ஓகே போலாமா? இந்த படத்தினுடைய டைரக்டர் சேகர் குமுலா. குமுலா தானே, கமுலா சொல்லிட்டு இந்த படத்தோட டைரக்டர் பத்தி சொல்லுவேன். ராஷ்மிகா மந்தனா அந்த ஒரு விஷயம் சொல்லலாம், டிஎஸ்பி மியூசிக் பத்தி சொல்லலாம், அப்புறம் நாகார்ஜுனா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அப்புறம் படம் பேரை ஒரு கடவுள் பேரோட வச்சிருக்காங்க, குபேரன் சொல்லிட்டு. பின்னாடி வந்து ஒரு காவியத்தை பிக்சரா வச்சிருக்காங்க. ஆனா நின்னு பாக்குற தனுஷ் பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இருக்காரு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சு லைக் பண்ணுங்க சைமன் சார், அட்டாக் பண்ணுங்க. தமிழ் சினிமா ஹீரோக்களுக்கு இது ஒரு பயங்கரமான அடின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு 6 நாளா தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவில இருந்து அவ்வளவு சுற்றுலா பயணிகள் வந்து இருக்காங்க. கூட்டம் குணாங்கொகையாவது நாங்க பாத்துட்டு போறோம், முன்ன நின்று ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போறோம்ன்ற அளவுக்கு ஒரு திரைப்படம் பண்ண தாக்கம் எப்படி இருக்குது பாருங்க. இன்னைக்கு 2K கிட்ஸ் அந்த படத்தை தேடி பிடிச்சு பாக்குறாங்க. கண்மணி அன்போடு அந்த பாட்டை வந்து காலத்தினாவும் அப்புறம் அது ரிங்டோனாகவும் ரீல்ஸுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு மாறி இருக்கேன்னா, மஞ்சுமல் பாய்ஸ்ன்ற ஒரு மலையாள படம் செய்த ஒரு தாக்கம். எங்களுடைய அருமை பெருமை தமிழனுக்கு தெரியல, மலையாளத்தானுக்கு தெரிஞ்சிருக்குது, அப்படிதான் சொல்கிறேன். பார்த்துருக்க கவனிச்சிருக்காங்க, இந்த உருவம் இந்த பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும்னு. ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாது வந்து ரெக்கமெண்டேஷன். மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல செவத்தில் காலை வைப்பார் கமல். அப்படி வைக்கிற அது நிஜமான குகையில் ஒரு கிறுக்கனால் மட்டும்தான் அப்படி காலை வைக்க முடியும்னு சொல்லி வந்து. மொழி கிடையாது, இந்த கேரக்டர் கிடையாது, பெரிய ஹீரோ கிடையாது, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஒரு நல்ல கதை, அந்த நல்ல கதை அந்த 2 மணி நேரம் ஆடியன்ஸை கட்டி போட்டுது. அது வந்து அந்த படம் இட்டு அப்படின்றது மிக சமீபத்திய சாட்சி வந்து மஞ்சுமல் பாய்ஸ்.